தமிழகத்தில் சென்னை காவல்துறை எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளை தவிர்த்து இதர மாநகராட்சிகள் நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சி பகுதிகளில் நாளை முதல் முடிதிருத்தும் கடைகள் அழகு நிலையங்கள் செயல்பட மாநில அரசு அனுமதி வழங்கியுள்ளது இது தொடர்பாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநிலத்தில் ஏற்கனவே ஊரகப் பகுதிகளில் முடிதிருத்தும் நிலையங்களை கடந்த பத்தொன்பதாம் தேதி முதல் திறக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் தற்போது முடித்திருத்தும் மற்றும் அழகு நிலைய தொழிலாளர்களின் கோரிக்கையை ஏற்று சென்னை தவிர இதர பகுதிகளில் நாளை முதல் காலை ஏழு மணி தொடங்கி இரவு ஏழு மணி வரை இந்த கடைகள் மற்றும் அழகு நிலையங்கள் இயங்க அனுமதிக்கப்படுவதாகவும் முதலமைச்சர் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார் என்றாலும் கொரோனா தொற்றால் தடை செய்யப்பட்டுள்ள பகுதிகளில் முடித்திருத்தும் கடைகள் மற்றும் அழகு நிலையங்கள் இயங்க அனுமதி கிடையாது அந்த பகுதிகளிலிருந்து வரும் தொழிலாளர்களையும் பணியமர்த்தக்கூடாது என்று அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டுள்ளார் முடித்திருத்தும் கடைகள் அழகு நிலையங்களின் பணியாளர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் தனிநபர் இடைவெளியை பின்பற்றுவதுடன் பணியாளர்களுக்கோ வாடிக்கையாளர்களுக்கோ காய்ச்சல் சளி இருமல் போன்ற அறிகுறிகள் இருந்தால் அவர்களை அனுமதிக்க கூடாது என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வாடிக்கையாளர்களுக்கு கிருமி நாசினி கண்டிப்பாக வழங்குவதையும் அவர்கள் முகக்கவசங்கள் அணிவதையும் உறுதி செய்வதுடன் நாள் ஒன்றுக்கு இந்த கடைகளில் ஐந்து முறை கிருமி நாசினி தெளிவிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் குளிர்சாதன வசதி இருந்தால் அதனை பயன்படுத்தக்கூடாது என்றும் முதலமைச்சர் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்